வணக்கம் ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராசி பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 5/7/2020 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சார்வரி ஆனி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய சிறப்பு தமிழ் எழுத்தாளர் பாலகுமரன் பிறந்த தினங்க. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 12, மாலை 1:30 to 2. ராகு காலம் 4:30 to 6 PM, குளிகை 3:30 to 4 PM, யமகண்டம் 12:30 to 1 PM. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 5:58, கரணம் 10:30 to 12. திதி இன்று காலை 10:58 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 19 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் திருவாதிரை. இன்றைய தத்துவம், அன்பளிப்பு பொருளை விட அதை அளிக்கும் முறைதான் மதிப்பு மிக்கது. மேஷம், இன்னைக்கு ரிலாக்ஸாகவும் அனுபவிப்பதற்கு ஏற்ற மனநிலையிலும் இருக்கீங்க. இந்த ராசியின் வணிகர்கள் உங்கள் பணத்தை கேட்கும் மற்றும் அதை திரும்பி தராத தங்கள் வீட்டு உறுப்பினர்கள்கிட்டருந்து விலகி இருக்க வேண்டுங்க. குழந்தைகளோட நேரத்தை செலவிடுவது முக்கியம். அன்புக்குரியவங்களோட காதலை உணர செய்து பகிர்ந்து கொள்ள நீங்கள் உங்கள் வீட்டு ஏதேனும் கிடைத்த பழைய பொருட்களை கண்டு மகிழ்ச்சி கொள்வீங்க. மற்றும் இன்று நாள் முழுவதும் அந்த பொருளை சுத்தம் செய்கிறதுல நேரம் செலவிடுவீங்க. இன்றைக்கி நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்களோட துணையோட அன்பில் மறப்பீங்க. நேரம் நிச்சயமாக இலவசமாக இருக்கும், ஆனால் இது விலை மதிப்பற்றதுங்க. அதனால் உங்கள் முடிக்கப்படாத பணிகளை தீர்ப்பதன் மூலமாக நாளைக்கு நீங்கள் உறுதியாக இருக்க முடியும். அதிர்ஷ்ட எண் 3. ரிஷபம், வீட்டில் வேலை செய்யும்போது விசேஷ அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டில் ஏதாவது பொருட்களை கவனக்குறைவாக கையாண்டா அது ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். இன்றைக்கி உங்களுக்கு பணம் தொடர்பான சிக்கல் இருக்கிறது சாத்தியங்க. ஆனால் உங்கள் புரிதலோட இழப்பையும் லாபகரமாக மாற்றலாம். உங்கள் குழந்தைக்கு பரிசளிக்கும் விழாவுக்கான அழைப்புதல் மகிழ்ச்சிக்கான காரணங்களாக இருக்கலாம். குழந்தை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதனால உங்களோட கனவு நனவாவதை நீங்கள் காணலாம். காதல் மயமான ஆதிக்கங்கள் இன்றைக்கி பலமாக இருக்குங்க. உங்கள் தேவையற்ற வேலைக்கு இன்றைக்கி உங்கள் இலவச நேரம் கெட்டுவிடும். உங்கள் துணையோட நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்றைக்கி அமையும். பயணத்தின் போது இன்றைக்கி தெரியாதவங்க உங்களை வருத்தப்பட வைப்பாங்க. அதிர்ஷ்ட எண் 3. மிதுனம், நிலைமை உங்கள் ஆதிக்கத்தில் வரும்போது கவலையை மறந்து விடுங்க. சோப்பு நுரையில் உள்ள குமிழ் தொட்டனமே உடையதை போல இந்த கவலையும் உடனே மறையக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி செய்யும் முதலீடு உங்கள் வளத்தையும் நிதி பாதுகாப்பையும் மேம்படுத்தும். உங்கள் வீட்டு கடமைகளை புறக்கணிச்சிங்கன்னா உங்களோட வாழும் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாவார். தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும். வரி மற்றும் காப்பீட்டு விஷயங்களில் சிறிது கவனம் தேவைங்க. உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள் துணை மேலும் அதிகமாக உங்களை காதல் வசப்பட வைக்க செய்வாங்க. உங்கள் கவலைகள் இன்னைக்கு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தடுக்கலாம். அதிர்ஷ்ட எண் 1.
கடகம் ஆயிலான காரமான உணவுகளை தவிர்த்துடுங்க. இன்றைக்கி உங்கள் பணம் பல பொருட்களில் செலவழிக்க கூடுங்க. இன்றைக்கி நீங்கள் பட்ஜெட் திட்டங்கள் தீட்டுவது அவசியம். இதனால் உங்கள் கவலைகள் தீரும். பிள்ளைகள் படிப்பின் மீது கவனம் செலுத்தி எதிர்காலத்துக்கு திட்டமிட வேண்டுங்க. உடலால் அருகில் இருக்கிறது முக்கியமல்ல. இருவரும் ஒருவருள் இன்னொருவரை எப்போதுமே உணரும் தருணங்க. இன்றைக்கி மற்றவங்களை சமாதானம் செய்யும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் துணையின் உள்ளத்தில் அழகு இன்றைக்கி உங்களால் உணரப்படும். இன்றைக்கி உங்கள் மனதில் சோகம் இருக்கும். காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அதிர்ஷ்டயன் 4. சிம்மம் மனதை தெளிவாக வச்சிருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் தவிர்த்திடுங்க. உங்கள் பணம் நீங்கள் குவிந்து அதை நன்கு அறிந்தால் மட்டுமே உங்களுக்காக வேலை செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் வரவிருக்கும் நேரத்தில் மனம் திரும்ப வேண்டியிருக்குங்க. வீட்டு வேலை களைப்படைய செய்யுங்க. மன அழுத்தத்திற்கு அது முக்கிய காரணமாக இருக்கும். வீட்டில் பிரச்சனைகள் எழக்கூடும். ஆனால் சிறிய விஷயங்களுக்காக துணைவர குறை சொல்வதை தவிர்த்திடுங்க. நீங்கள் ஏதேனும் புதிய வேலை தொடங்குறவங்களுக்கு முன் அனுபவம் வாய்ந்தவங்களோட ஆலோசனையை கேட்கணுங்க. உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நீங்கள் தொடங்கும் வேலையில் அனுபவம் வாய்ந்தவங்களை சந்திப்பது நல்லதுங்க. உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் துணை போதுமான கவனத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொடுக்காததுனால உங்களும் வருத்தம் செய்வாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு வயதான நபரோட உரையாடலாம். உங்கள் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுருக்கோங்க. அதிர்ஷ்டயன் 3. கன்னி உங்களுக்கான செயல்களை செய்ய மற்றவங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. மற்றவங்க விரும்புவதை போல சிந்திங்க. அது உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருங்க. இன்றைக்கி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளிக்கிட்ட இருந்து பணத்தை எப்போதும் திருப்பி தருவாங்க அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி கொள்ளுங்க. இன்றைக்கி பொறுமை குறைவாக இருக்கும். ஆனால் கவனமாக இருங்க. கடினமான அல்லது சமம் இல்லாத வார்த்தைகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அப்செட் செய்யக்கூடுங்க. காதல், வசந்தம், மலர்கள், தென்றல், இதமான சூரிய ஒளி, பட்டாம்பூச்சி ஆகியவற்றை போன்றதுங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த ரொமான்டிக் உணர்வை பெறுவீங்க. இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளோட ஒரு திரைப்படத்தை பார்க்கலாங்க அல்லது வீட்டில் இருக்கலாங்க. இதை செய்வதன் மூலமாக நீங்கள் மக்கள்கிட்ட அன்பை அதிகரிப்பீங்க. மன ரீதியாக இணைப்பிரியாத ஜோடிகளாக பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பம் தருங்க. மக்கள் மத்தியில் தங்கி அனைவரையும் எவ்வாறு மதிப்புமிக்க மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. அதனால் நீங்களும் அனைவரின் பார்வையில் ஒரு நல்ல குணத்தை உருவாக்க முடியும். அதிர்ஷ்டயன் 1. துலாம் உங்களோட பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல் இன்றைக்கி செயல்பட போகுதுங்க. இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அது உங்களுக்கு தாங்க நல்லது. குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்க. தங்கள் மீது அக்கறை காட்டுறீங்க அப்படிங்கிறத குடும்பத்தினர் உணரணுங்க. உங்கள் நேரத்தை அவங்களுக்கு செலவிடுங்க. புகாருக்கு எந்த வாய்ப்புமே தராதிங்க. இன்றைக்கி காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும். வதந்தி மற்றும் கிசு கிசுக்களில் இருந்து தள்ளி இருங்க. உங்கள் துணை தன் நண்பர்களோட பிஸியாக இருக்கக்கூடுங்க. இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம். இன்று உங்கள் உற்சாகமான யுகம். உங்கள் சக ஊழியர்களில் உங்களை ஈர்க்க முடியும். அதிர்ஷ்டயன் 3. விருச்சிகம் ஆரோக்கியத்திற்கு சிறிது கவனம் செலுத்த வேண்டுங்க. முந்தைய முதலீட்டில் இருந்து வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குங்க.
நேரத்தை நல்லா செலவிடுவீங்க. ஆனால் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருங்க. உங்கள் டார்லிங்கோட மாறுபட்ட நடத்தினால நீங்கள் அப்செட் ஆவீங்க. நாளோட ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம். ஆனால் நாள் முன்னேறும் போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெற தொடங்குவீங்க. நாள் முடிவில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலமாக இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் துணை இன்னைக்கு சுயநலமாக நடக்கக்கூடுங்க. உங்கள் அன்புக்குரியவங்களை கவனித்து கொள்வது நல்லதுங்க. ஆனால் அவங்கள கவனித்து கொள்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 5. தனுசு, எடையில் ஒரு கண் இருக்கட்டுங்க. அதிகம் சாப்பிடாதீங்க. நீங்கள் ஏதாவது பயணத்தில் செல்ல வேண்டி இருந்தால் உங்களுக்கு விலை மதிப்பு மிக்க பொருட்களில் கவனம் செலுத்த வேண்டுங்க. அது திருட்டு போக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்கள் பணப்பை கவனமாக வச்சுக்கோங்க. நாளோட பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து ஒட்டு குடும்பத்திற்குமே மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தருங்க. உங்கள் அன்புக்கு உரியவர்கிட்ட இருந்து பரிசு அன்பளிப்பு பெறுவதனால உற்சாகமான நாளுங்க. இன்னைக்கு தர்ம காரியமும் சமூக பணியும் அழைக்கும். நல்ல விஷயங்களுக்கு நேரத்தை செலவிட்டால் நீங்கள் அபரிமிதமாக மாற்றத்தை உருவாக்கலாம். இன்னைக்கு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை சிறந்த முயற்சி எடுப்பாங்க. இன்று யோகா தியானத்துக்கு உதவுவது உங்களை மன ரீதியாக வலிமையாக்குங்க. அதிர்ஷ்ட எண் 2. மகரம், உங்களை சாந்தமாக வச்சிருக்க உதவும் செயல்களில் ஈடுபாடு காட்டுங்க. இன்னைக்கு இந்த ராசிக்காரவங்க சில வேலையற்றோர் வேலையை பெறலாங்க. இது அவங்களோட நிதி நிலைமை மேம்படுத்தும். உங்களை தயார்படுத்தி கொண்டு அதிகம் அனுபவிக்கும் செயலை செய்யுங்க. புலன்களில் எல்லைகளை தாண்டியது தாங்க காதல். ஆனால் இன்றைக்கி உங்கள் புலன்கள் அனைத்துமே காதல் அனுபவத்தை உணரும் நாளுங்க. பயணத்துக்கு மிக நல்ல நாளும் இல்லைங்க. உங்கள் அருமையான துணையின் அன்பான அரவணைப்பை இன்றைக்கி உணர்வீங்க. கடிகாரத்தின் ஊசிகள் மீது மெதுவாக நகர்ந்து நீங்கள் நீண்ட நேரம் படுக்கையில் இருக்கும் அந்த சில நாட்களை போன்றதுங்க இன்று. ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு இது நிறைய தேவைங்க. அதிர்ஷ்ட எண் 2. கும்பம், உங்களோட அபரிமிதமான சிந்தனை திறன் இயலாமையை எதிர்த்து போரிட உதவுங்க. பாசிட்டிவ் சிந்தனைகளின் மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியும். இந்த எந்த ஒரு கடனாளியும் கேட்காம உங்கள் வங்கியில் பணத்தை போடலாம். அதை பற்றி தெரிந்து கொண்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட செலவிட நேரம் கிடைக்குங்க. சில பிக்னிக் இடங்களுக்கு செல்வதன் மூலமாக காதல் வாழ்க்கை பிரகாசமாக்குவீங்க. காலப்போக்கில் எதுவுமே நடக்காது. அதனால தான் நீங்கள் நேரத்தை நன்கு பயன்படுத்துகிறீங்க. ஆனால் சில சமயங்களில் நீங்கள் வாழ்க்கையை நெகிழ வைக்கவும் உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிடவும் வேண்டுங்க. உங்கள் துணை உண்மையிலேயே ஒரு தேவதை தாங்க. அதை நீங்கள் இன்றைக்கி உணர்வீங்க. இன்றைக்கி இரவில் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே செல்லலாம். ஏன்னா உங்கள் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும். அதற்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதிர்ஷ்ட எண் 9. வணக்கம், ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராசி பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 5/7/2020
ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சார்வரி ஆனி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய சிறப்பு தமிழ் எழுத்தாளர் பாலகுமரன் பிறந்த தினங்க. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 12, மாலை 1:30 to 2. ராகு காலம் 4:30 to 6 PM, குளிகை 3:30 to 4 PM, யமகண்டம் 12:30 to 1 PM. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 5:58, கரணம் 10:30 to 12. திதி இன்று காலை 10:58 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 19 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம், மிருகசீரிஷம், திருவாதிரை. இன்றைய தத்துவம், அன்பளிப்பு பொருளை விட அதை அளிக்கும் முறைதான் மதி.